ஏன்னா மூணாம் இடம்னாலே நமக்கு இடம் மாற்றம். அப்போ இடம் மாற்றம் பண்ணினாலும் கேது ஏழாம் இடத்துல இருக்காரு, எப்படி நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ எண்ணங்கள், நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் நினைக்கிறத சரியாக நினைங்க, அதுதான் வேணும். ஏன்னா நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இப்போ மீன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு இடம் தான், ஸ்தானம் தான். அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ தொழிலில் ஒரு இடம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடம்னாலே நமக்கு இடம் மாற்றம். அப்போ இடம் மாற்றம் பண்ணினாலும் நமக்கு அது சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக 100% நல்லாவே இருக்கும். ஒரு தொழிலாகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு இடம் மாற்றமாகட்டும், ஒரு வீடாவது, ஏதோ ஒன்று ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து தொழிலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி, 3ஆம் இடம் என்பது வெற்றி. அப்போ வெற்றிக்கான வழியை இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நம்ம அடுத்த நிலை என்ன, அடுத்த நிலை நோக்கி நம்மளுடைய பயணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி உங்களுடைய மனசு முதல்ல தெளிவாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை செயல்படுத்த போகிறீங்க. அதுக்கு தான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து இருக்கார். நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தையும் பலத்தையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார், சரிங்களா? அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் புதுசாக கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும். கேது 7ஆம் இடத்துல இருக்காரு, எப்படி நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய அந்த தாக்கம் குறைஞ்சு இவங்களுக்கு கல்யாணம், திருமணம் இது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது என்னென்னா தாம்பத்தியம். அப்போ இதுவரைக்கும் நீண்ட நாளாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது மாற்றம் அப்படிங்கிறப்ப மாற்று வைத்தியம். இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறீங்களா, இல்லை இன்னொரு டாக்டரை பார்த்து இன்னொரு இடத்துல இடமாற்றம் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் அதே தான். ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே ஆகலைன்னா நீங்கள் ஒன்று இடத்த மாற்றுவோம், வீட்டை மாற்றுங்க, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால நீங்கள் செஞ்சு முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த புண்ணியத்துக்கான பலன் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்படுறார். அப்போ தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமையப்போகுது. அதே மாதிரி நீங்கள் தந்தையாகக்கூடிய ஒரு வாய்ப்பை, தாயாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது கர்ப்பஸ்தான பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்பாவாகக்கூடிய ஸ்தானம், சரிங்களா? 5ஆம் இடமாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடம் தான் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பாக்கியம். நமக்கு முதல்ல பாக்கியம் இருந்தால் தான் குழந்தை கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் நினைக்கிறத சரியாக நினைங்க, அதுதான் வேணும். ஏன்னா 1-10 உடையவராக இருக்கிறனால உங்களுடைய தொழிலை கரெக்டாக நீங்கள் கவனித்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சேமிப்பு உயரும். அதாவது இப்போ பணம் குருனாலே வந்து பொருளாதாரம். அப்போ பொருளாதாரம் நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டு நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு திருப்தி, மனநிறைவை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபைடை தொழில் மூலமாகவும் சரி நம்மளுடைய வாழ்க்கை மூலமாகவும் சரி உங்களுக்கு நிறைவை கொடுக்கறதுக்காக தான் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார், சரிங்களா?
இப்போ இந்த ஆண்டு மீனராசிக்கு ஒரு சுபிட்சமான ஒரு வருடமாக அமைய போகுது. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய திசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதை தடை பண்ணுற மாதிரியான திசையோ புத்தியோ நடந்தால் அந்த புத்தி முடிய காலகட்டங்கள் வரைக்கும் அதை தடையை கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? இது நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தந்தையார் வழிபட்ட ஒரு குருவாக வழிபட்ட ஒரு குரு மகானை நீங்கள் எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் வரும்போதோ அல்லது நீங்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதத்திலேயோ குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தினையும் அத்தனை தீபம் போட்டு உங்கள் வயசத்தினையும் அத்தனை பேருக்கு அன்னதானமும் தண்ணீர் தானமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சி ஆகும் அப்படிங்கிறது புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் 6வது ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி. 6ஆம் இடம் என்பது வெற்றி. வெற்றியைக்கான ஒரு குரு பெயர்ச்சி மகா வேள்வியாக நடக்கப் போகுது. இந்த ஆண்டு 108 கலசம் தன ஆகர்ஷண சக்தி கலசம் வச்சு உங்களுக்கு 48 நாள் பூஜை பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா 48 நாள் பூஜையில் வைக்கும்போது உங்களுக்காக உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாரையும் நம்ம சேர்த்து அதில் நம்ம அந்த கலசத்தில் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணி உங்களுக்கானதாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து வேணும் அப்படிங்கிறவங்க முன்பதிவு செய்துக்கோங்க. குரு பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. குருவருள் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you.